ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம வந்து சூரை மீன் பற்றியும் கேர மீன் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். சூரை மீன்னா என்னது, கேர மீன்னா என்னது, நிறைய பேருக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியுமானே எனக்கு தெரியலை. இருந்தாலும் உங்களுக்கு பிக்சர்ஸ் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. சூரை மீன் இப்படி தான் இருக்கும். பெரும்பாலும் நமக்கு சென்னையில் சின்ன சைஸ் சூரை மீன் நிறையவே கிடைக்கும். இந்த மாதிரி வரி வரியாக இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெரிய குண்டான அயல மீன் மாதிரி தான் இருக்கும். அதாவது இந்த சூரை மீன் பார்க்குறதுக்கு அதனுடைய ஸ்லைசஸ் ஃபில்லட்ஸ் வந்து கலர் வந்து கம்ப்ளீட்லி கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெட் கலரில், அதாவது நல்ல ஒரு மெரூன் ரெட் கலரில் அதனுடைய ஃபில்லட்ஸ் இருக்கும். அந்த ஃபில்லட்ஸ் கட் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். இப்போ தட்டில் காமிச்சிருக்க பார்த்தீங்கன்னா நம்ம சூரை மீனோட ஸ்லைசஸ் தான் காமிச்சிருக்கோம். இது பொறிச்சு சாப்பிட்றதுக்கும் குழம்பு பண்ணி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து அன்னைக்கே சாப்பிட்டோன்னா இந்த ருசி நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு இதில் இருக்க சின்ன ஒரு ஃப்ளேவர், அதாவது கவுச்சின்னு சொல்கிறத விட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இந்த சூரை மீனுக்கு. அது நிறைய பேருக்கு பிடிக்காது, ஈவன் எங்கள் வீட்லேயுமே பிடிக்காது. அதனால தான் நான் வந்து அதிகமாக வாங்க மாட்டேன். எனக்குமே ரொம்ப பிடிச்ச மீன் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்போ அது கிடச்சிதுன்னா நான் சாப்பிட்டுப்பேன், அவ்வளோதான். ஆனால் கன்னியாகுமரி சைடில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி தனம் தனம் சாப்பிடக்கூடிய மீன் இந்த மீன். அவங்க சூரை மீன் கிடச்சிச்சுன்னா மிஸ் பண்ணவே மாட்டாங்க. குழம்பு வைக்கிறதுக்காக இருக்கட்டும், ஃப்ரை பண்ணுறதாக இருக்கட்டும், சூப்பராக அவங்க வாங்கி சமைச்சி சாப்பிடுவாங்க. அதுவும் பெப்பர் ஃப்ரைக்கு சூப்பராக இருக்கும் இந்த சூரை மீன். சூரை மீன் வந்து நம்ம தினம் சாப்பிடலாம், ஏன்னா சின்ன சைஸ் நமக்கு அதிகமாக கிடைக்கிறதுனால. ஆனால் இதை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அஞ்சு நாள் அவ்வளோதான். நீங்கள் மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்குள்ளே காலி பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதுதான் வந்து இந்த சூரை மீனுக்குள்ள ஒரு தன்மைன்னு சொல்லலாம். நீங்கள் ஃபில்லட்ஸும் பார்த்துருப்பீங்க, சூரை மீனோட அந்த அமைப்பும் பார்த்துருப்பீங்க, அதுதான் சூரை மீன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது கேரை மீன், நல்ல ஒரு பெரிய சைஸு கேரை மீன். இதை எல்லோஃபின் டியூனான்னு சொல்லுவோம். சூரை மீனை ப்ளூஃபின் டியூனா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ரெண்டுக்குமே டியூனா தான். அது ப்ளூஃபின், இது வந்து அதனுடைய ஃபின்ஸ் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். இதில் வந்து டெயிலில் பாருங்கள், அதனுடைய ஃபின்ஸ்லாம் லைட் லைட்டாக எல்லோ கலர் இருக்குது. அதுவும் அந்த வால் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அரும்பு மாதிரி அடுக்குன மாதிரி அந்த எல்லோ கலரில் அந்த ஃபின்ஸ் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து கேரை மீன் அப்படின்னு சொல்லிட்டு. கேரை மீனை பொறுத்தளவுக்கு நல்லா பெரிய சைஸ் தான் பெரும்பாலும் கிடைக்கும். ரொம்ப சின்ன சைஸ்லாம் அதிகமாக வராது. 15 கிலோ, 10 கிலோ, 5 கிலோ சைஸ்லேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் முழு மீனாக எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 140 ரூபா, 150 ரூபா இருக்குது இப்போல்லாம் ரேட்டு. இல்லை நீங்கள் ஃபில்லட்ஸாக வாங்கினீங்கன்னா 200 ரூபா, 220 ரூபா அப்படி கொடுக்குறாங்க. நீங்கள் சூரை மீனை பெரிய மீனாக இருக்கிறதுனால முழு மீனாக வாங்கிட்டு வர முடியாது. 2 கிலோவோ 3 கிலோவோ உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்துடலாம். இதனுடைய ஃபில்லட்ஸோட கலர் வந்து நார்மலாக எல்லா மீனுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிங்கிஷ் ரெட் கலரில் தான் இருக்கும். அதாவது அந்த மைல்டாக ஒரு பிங்க் கலர் இருக்கும்ல அந்த ஃபில்லட்ஸில், அந்த கலர் தான் வந்து இதனுடைய கறிக்கும் இருக்கும். சூரை மீனை விட கேரை மீன் சென்னையில் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுதான் நம்ம கன்னியாகுமரி சைட்லலாம் பார்த்திங்கன்னா சூரை மீன் விரும்பி சாப்பிடுவாங்க, கேரை மீனும் சாப்பிடுவாங்க. இதே இது இங்கே சென்னையில் கேரை கொஞ்சம் அதிகமாகவே விரும்பி சாப்பிட்றாங்க. பெரும்பாலும் பார்க்கும்போது பாடி பில்டர்ஸ்க்கெலாம் அதிகமாக வந்து இதை வந்து சொல்கிறாங்க, டெய்லி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இது வந்து அதிக நாட்கள் உயிர் வாழக்கூடிய ஒரு மீன். மீன்களை மட்டுமே அதிகமாக சாப்பிட்டு நீடிய ஆயில இருக்கக்கூடிய ஒரு மீனை வந்து நம்ம வந்து தினம் கன்சியூம் பண்ணக்கூடாது. அதனால் வந்து இதை நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் அல்லது வந்து மாதத்தில் ஒரு 2 வாட்டி நீங்கள் வந்து தாராளமாக இந்த மீனை எடுத்துக்கலாம். அதனால் இந்த மீனை நம்ம நிறைய வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ண மாட்டோம். ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்றதுக்காக நம்ம வந்து நிறைய வாங்கி கொண்டு வச்சுட்டு வார வாரம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. இந்த மீனை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஏன்னா ப்ரோட்டீன் ரிச் ஃபிஷ் நிறைய இருக்குது, ப்ரோட்டீனுக்காக நீங்கள் வந்து கேரை மீனை சூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்தளவுக்கு அது வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபிஷ் அலர்ஜி இருக்கும்னு பாருங்கள், அது நிறைய பேருக்கு சீ ஃபுட் அலர்ஜி இருக்கும்ல, அவங்களெல்லாம் டாக்டர்ஸே பெரும்பாலும் இந்த மீன்களெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. பெரிய மீன்கள், வஞ்சரம், இந்த மாதிரி கேரை அல்லது வந்து பெரிய பரலா மீன், தோல்பாறை மீன், இந்த மாதிரி பெரிய சைஸ் மீன்களை ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க அல்லது வந்து சீ ஃபுட் அலர்ஜி இருக்கிறவங்க அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த மீனை அவாய்ட் பண்ணுறது நல்லது. மற்றபடி எனக்கு எல்லா சீ ஃபுட்டும் ஒத்துக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க வாரத்தில் ஒரு நாள் தாராளமாக சாப்பிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மீனை வெட்டும்போது உங்களுக்கு அதனுடைய ஃபில்லட்ஸ் கலர் தெரியும். நல்ல ஒரு கறி வரும் இதில் வந்து. நீங்கள் வந்து நிறைய ரெசிபி பண்ணலாம். ஆக்சுவலி 65 பண்ணலாம், அதே மாதிரி வந்து கட்லட் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த கேரை மீன்லேயும் நிறைய வெரைட்டி பண்ணலாம். வெறும் குழம்பு ஃப்ரைன் மட்டும் இல்லாமல் இது நல்ல ஒரு கறி இருக்கக்கூடிய ஒரு மீன் அப்படின்றதுனால ஃபில்லட்ஸ் நல்லா திக்காக இருக்கும்ல, இந்த பிங்க் கலரில் தான் இருக்கும். இதே இது நீங்கள் சூரை மீன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெரூன் ரெட்டாக இருந்தது. பார்க்குறதுக்கு டக்குன்னு பார்க்குறது கருப்பு கலர் அடித்த மாதிரி தான் இருக்கும். நிறைய பேருக்கு அந்த ஃபில்லட்ஸோட கலரே அது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி இருக்கும். அதாவது இதில் அந்த கொஞ்சம் அந்த ரெட்டிஷ் கலர் தனியே தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி தான் அது முழு மீனுமே இருக்கும். அந்த ரெட் கலரை பெரும்பாலும் சூரை மீன்லேயும் சரி கேரை மீன்லேயும் சரி நிறைய பேர் வெட்டி போடுவாங்க.
ஆக்சுவலாக அதுவுமே சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும், விட்டன் அவசியம் கிடையாது. மற்றபடி இதனுடைய ஃபில்லட்ஸ், கேர மீனோட ஃபில்லட்ஸ் இப்படி தான் இருக்கும். இதையும் நீங்கள் வந்து தாராளமாக ஒரு வாரம் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். சின்ன வகை மீன்களை தாராளமாக நீங்கள் ஒரு 20 நாள் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சு, ஒரு 3 வாரம் ஸ்டோர் பண்ணி வச்சு டெய்லி கூட கன்சியூம் பண்ணலாம். அது நெத்தலி, கவலை, மத்தி, காரப்பொடி, இந்த மாதிரி சின்ன சின்ன மீன், சங்கரா மீன், இந்த மாதிரி சின்ன சின்ன மீன்கள் இருக்குல்ல, இது எல்லாமே நீங்கள் வந்து நல்லா ஒரு 20 நாளைக்கு 3 வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணிவிட்டு டெய்லி கன்சியூம் பண்ணலாம். அதே நேரத்தில் இந்த பெரிய சைஸ் மீன்கள், எந்த மீனாக இருந்தாலுமே, ரொம்ப 10 கிலோவுக்கு மேலே இருக்க மீனெல்லாம் நம்ம வந்து வாங்கிட்டு வச்சுட்டு நம்ம வந்து டெய்லி கன்சியூம் பண்ணக்கூடாது. அதனால் பெரிய மீன்கள் எப்போவது ஒரு தடவை சாப்பிட்டுக்கோங்க, சின்ன மீன்கள் தினமும் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.